வெல்கம் பேக் கிஃபாயா டெக். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் லோட் சாம்சங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட்டில் வந்து வாட்டர் போக மாட்டேங்குது, பட் இன்புட்டில் வந்து வாட்டர் நல்லாவே எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இந்த அவுட்புட்டில் வாட்டர் போகலாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின், அதாவது வந்து ஸ்பின் சுத்தமாகவே ஆகாது, துணி எந்த காரணத்துக்கு கொண்டுமே சரி ட்ரையே ஆகாது. அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப்பாகாமல் பாருங்க. நம்ம இந்த ரீசெண்டான டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாஷிங் மிஷின் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், நிறைய வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். புது குடு கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வியூவர்ஸுக்கு வந்த கம்ப்ளைண்டா இருக்கட்டும், வராத கம்ப்ளைண்டா இருக்கட்டும், நம்ம நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் பொறுத்தளவு நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஃபில்டர் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த இதில் வந்து டஸ்ட் அடைச்சிருந்தாலும் இல்லை துணிக்கினி எதனாச்சும் அடைச்சிருந்தாலும் தண்ணி வந்து அவுட் சைடில் போகாது. பட் ட்ரெயின் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, ஃபில்டரில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நடுவில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா வந்து துணியோ இல்லை ஏதோ டஸ்ட்டோ மாட்டிக்கிட்டு சென்டரில் வந்து தண்ணி இருக்குது. நம்ம அதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் சென்சரில் இருக்க அந்த பைப்பை வந்து டியூபை வந்து கனெக்ட் பண்ணி அதில் ஊதி பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஃபில்டர் நம்ம கழட்டியாச்சு, பட் அங்கே தண்ணி எதுவுமே கிடையாது, பட் சென்டரில் எங்கேயோ ஸ்டாக்காக இருக்கு. அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயின் கிட்ட வந்து கனெக்ட் ஆயிருக்க அந்த டியூபை, ரப்பர் டியூப் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அந்த ரப்பர் டியூபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்னதாக அந்த இடத்துல கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரிமூவ் ஆகும். சிலதில் பார்த்தீங்கன்னா வந்து கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ரப்பர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுனா வந்து அவுட் சைடில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் தேட வேண்டிய மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக லைட்டாக டேமேஜ் இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டீங்கன்னா வந்து கம் ரிலீஸ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து அந்த சால்ட்டுடைய ரஷ்ட் வந்து நிறையவே அடைச்சிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணவொடனே தெரிஞ்சிருச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெளியே வருது. பட் இங்கே வந்து நம்ம ட்ரெயின் ஃபில்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கோம், பட் அதுலேருந்து சுத்தமாகவே தண்ணி வரல, வந்த தண்ணியும் கூட. சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எதனாச்சும் பிளாக் ஆயிருக்குமான்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு தெரியும், சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங், அதாவது வந்து வயரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கோ இல்லை ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கோ வந்து நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல தண்ணி கிண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னா தண்ணி உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு இது கிளியர் ஆயிடுச்சு. இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண மெத்தேடு தான் வந்து. எல்லா வாஷிங் மிஷின்லையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வந்து அப்படி கிடையாது, சில வாஷிங் மிஷினில் மட்டுமே தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதிகமாக சால்ட் ரஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி சால்ட் ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து டிடர்ஜென்ட் வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் ஆகட்டும், டாப் லோட் வாஷிங் மிஷின் ஆகட்டும், அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சேஃப் கிடையாது நம்மளுக்கு, அதனால் வந்து லிக்விட் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.